சாதாரண மக்களை நேரில் சந்தித்து உரையாடுவது அமைச்சர்களின் கடமையாகும். சாதாரண மக்களை நேரில் சந்தித்து உரையாடி அவர்களின் பிரச்சனைகளை கண்டறிவது அமைச்சர்களின் கடமையாகும். உலக நாடுகளில் அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் அரசாங்க உயர் பதவியில் இருப்பவர்கள் இன்றளவும் சாதாரண மக்களை, குறிப்பாக ஏழை மக்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகளை கண்டறிந்து வருகிறார்கள். இந்நிலையில் மலேசியாவை பொறுத்தவரை மக்களை நேரில் சந்தித்த ஒரே அமைச்சராக துன் சாமிவேலு இருந்துள்ளார். அவருக்கு பிறகு அமைச்சர்களின் அதிகாரிகள்தான் மக்களை சந்தித்து பிரச்சனைகளை கண்டறிந்து வந்தனர். இதனால் பல பிரச்சனைகள் நிலுவையிலேயே இருந்தன. இந்த சூழலில் துன் டாக்டர் சாமிவேலுக்கு பிறகு மக்களை சந்திக்கும் ஒரே அமைச்சராக மனிதவள அமைச்சர் மாண்புமிகு குலசேகரன் திகழ்கிறார். அடையாள அட்டை, செக்ஸோ, சேமநிதி, தொழிலாளர் பிரச்சனை என்று பல பிரச்சனைகளை நேரில் கண்டறிந்து தீர்வு காண முயன்று வருகிறார் மாண்புமிகு குலசேகரன். இது உண்மைதானா என்பதை கண்டறிய புத்ராஜயா நோக்கி சென்றது தேசம் செய்தியாளர் குழு. மனிதவள அமைச்சின் கீழ்த்தளத்தில் பல அதிகாரிகள் பரபரப்பாக மக்களை சந்தித்து பிரச்சனையை கேட்டறிந்து கொண்டிருந்தார்கள். அமைச்சர் எங்கே என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது ஓரிடத்தில் பரபரப்பாக ஒரு மாணவரோடு பேசிக் கொண்டிருந்தார். அம்மாணவரின் பிரச்சனையை கேட்டறிகிறார் என்று நேரில் பார்த்ததும் தெரிந்து கொண்டோம். இப்படியாக அங்கும் இங்கும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்த அமைச்சரை நான் அணுகிய போது, குணாளன் எங்கே, என்ன செய்கிறீங்க என்றார். உங்களைத்தான் பார்க்க வந்தேன் என்றேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை என்றார். அப்போதுதான் அவர் மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிவதில் முனைப்புடன் காட்டுகிறாய் என்பதை தெரிந்து கொண்டோம். மக்கள் சந்திப்பில் இருந்த மனிதவள அமைச்சர் குலசேகரனிடம் நாங்கள் சில கேள்விகளை முன்வைத்த போது நமது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். மக்களை, அதுவும் சாதாரண மக்களை சந்திப்பது அமைச்சர்களின் கடமையாகும். அப்போதுதான் அவர்களுடனான உறவு வலுப்பெறும். இங்கு பணக்காரர்கள் வருவதில்லை, ஏழை மக்கள் வருகிறார்கள். கல்வி, பொருளாதாரம், சமூகவியல் என்று அமைச்சுக்கு தொடர்பில்லாத பல பிரச்சனைகள் வருகின்றன. நாங்கள் முடியாது என்று சொல்லவில்லை, அப்பிரச்சனையை சம்பந்தப்பட்டவர்களின் பார்வைக்கு கொண்டு செல்கிறேன். மனிதவள அமைச்சு தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் கவனிக்கிறோம். கடந்த 6 மாதங்களில் இதுவரை 1673 பேரை சந்தித்திருக்கிறேன், தீர்வும் கண்டிருக்கிறேன் என்று அமைச்சர் பேட்டியை முடித்தபோது அமைச்சர் குலசேகரனான இவர் என்று அசந்துவோம். அடையாள அட்டை, செக்ஸோ, சேமநிதி, தொழிலாளர் பிரச்சனை என்று பல பிரச்சனைகளை நேரில் கண்டறிந்து தீர்வு காணும் மனிதவள அமைச்சர் குலசேகரன் முயற்சியை கண்டிப்பாக பாராட்டத்தான் வேண்டும். வாட்ஸ்அப் புலனம், முகநூல் என்று சமூக வலைத்தளங்களில் பலர் அவரை விமர்சித்து வந்தாலும், நான் மக்களுக்காக சேவையாற்றி வருகிறேன் என்று தன் மக்கள் சந்திப்பு நடவடிக்கைகள் வழி ஆணித்தரமாக கூறியுள்ள மனிதவள அமைச்சர் மாண்புமிகு குலசேகரனை பாராட்டுவோம்.